ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பொம்மை வந்து வெளியில் வாங்கினது. இது மாதிரி நம்ம மெழுகுவத்தியில் தலை மட்டும் செஞ்சு பார்க்க போகிறோம். அது எப்படி இதில் செய்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெழுகுவத்தி காசத்துக்கு கம்பி மாதிரி நானே செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன நம்ம அடுப்பில் கேஸில் அப்படி காசிக்கலாம். அது இப்போதைக்கு இன்னும் மேலே வச்சு மெழுகுவத்தி போட்டு காசத்துக்கு இந்த மாதிரி மெழுகுவத்தியை வந்து இந்த கிணத்துல சின்ன சிந்தாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இது நம்ம ஹீட் பண்ணி காசி அச்சு வச்சு அதில் ஊற்று போகிறோம். அடுப்பு மாதிரி செட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி ஒதுக்கிட்டு இருக்கு. எடுக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம கட்டிங் பிளேயர் அந்த மாதிரி ஏதாவது பார்த்து பத்திரமா இருக்கு. இது ஒரு கிண்ணத்தில் நம்ம மைதா மாவு பிசைஞ்சு அச்சு வைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இது நம்ம களிமண்ணில் கூட அச்சு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அச்சு வைக்கிறதுக்கு அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? ஹாய் காய்ஸ், கொஞ்சம் நல்லா மெல் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டுலாம் எடுக்கக்கூடாது. இதை மாதிரி மெதுவாக தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த அச்சு எதுவும் உடையாமல் வரும். இது கொஞ்சம் இந்த மாவு ஒட்டியிருக்கு. நம்ம தண்ணியில் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். இன்னும் வரல. இப்போது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் ஃப்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணவுடனே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். இது நம்ம லைட் கலர் இருந்ததால் நமக்கு பிரைட்னஸாக தெரியல. இதுக்கு நம்ம கலர் கொடுப்போம். சைடில் இருக்க ஃபுல்லாக இந்த மிளகு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தலை மட்டும் வச்சு நம்ம கலர் கொடுத்துப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டார்க் கலர். இப்போது கலர் கொடுத்துருப்போம் காய்ஸ். சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் மெழுகுவத்திலாம் திம்மு பண்ணிவிட்டு இந்த அச்சு மட்டும் கலர் கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு ஃபேஸ்? ஹாய் காய்ஸ், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாட்டோட தலையை செய்யலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கலராக பண்ணுவோம். போன வாட்டி வந்து லைட் கலரில் தெரியாத போச்சு. இது வந்து கலர் கொஞ்சம் நம்ம கலர் பவுடரில் மஞ்சத்தூள் குங்குமம் அது மாதிரி எதாவது ஆட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். செகண்ட் டைம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கலருக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆட் பண்ணுவோம்.
ஃபுல்லாகவே கலர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம கலர் பவுடர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். நெக்ஸ்ட் டைம் காஞ்சிட்டு இருக்கு கைஸ், ஒரு கால் மணி நேரம் ஆகும். 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வைக்கணும். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாவை வச்சு பின்னாடி சும்மா செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் சைட் டேப் அது மாதிரி போட்டு வேணால் வச்சுக்கலாம். இது இனிமேல் நம்ம கலர் டார்க் கலர் கொடுத்து செஞ்சு பார்ப்போம். ஏன்னா இது அச்சு வந்து இப்போ சும்மா சிம்பிளாக சாம்பிளுக்கு பண்ணது தெரியுதா உங்களுக்கு ஃபேஸு. இது பின்னாடி நீங்கள் டபுள் சைட் டேப் அது மாதிரி போட்டு வால் மவுண்ட் பண்ணிக்கலாம்.